காரைக்கால் மாவட்ட கடற்கரை பகுதியில் மாடுகள் நெருக்கடமாக மாறி போனது. உள்ளூர் மக்கள், வெளி மாநில மக்கள், கடற்கரை சுற்றுலா பயணிகள் அச்சம். நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. காரைக்கால் மாவட்ட மக்களின் ஒரே பொழுதுபோக்கு இடம் என்றால் அது காரைக்கால் கடற்கரைதான். தினந்தோறும் காலை மாலை வேளைகளிலும் விடுமுறை நாட்களிலும் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலத்திலிருந்து ஏராளமானவர்கள் இங்கு வந்து குவிகின்றனர். அழகிய கடற்கரை மட்டுமின்றி அரசலாற்றை ஒட்டி கட்டப்பட்டுள்ள அமரும் கட்டைகளில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு வருபவர்கள் மகிழ்வுடன் அளவலாகிக் கொள்வதை காண முடியும். மக்களின் மகிழ்ச்சிக்குரிய இடமான காரைக்கால் கடற்கரை பகுதி முழுவதும் மாடுகளின் இருப்பிடமாக மாறியிருக்கிறது. இரவு பகலாக எங்கு பார்த்தாலும் மாடுகள் கூட்டம் கூட்டமாக அலைகின்றன. பெருத்த உருவத்தோடும் நீண்ட கொம்புகளோடும் திரியும் மாடுகளைக் கண்டு சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து வருகின்றனர். குழந்தைகளோடு கடற்கரைக்கு வருபவர்கள் மிகுந்த பயத்துடனேயே மாடுகளை கடக்க வேண்டியுள்ளது. கடற்கரை பகுதியில் மக்கள் அமரும் இடங்கள் முழுவதும் மாட்டு சாணங்கள் நிறைந்துள்ளன. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் மூக்கை பிடித்துக் கொண்டுதான் நடக்க வேண்டும். அங்கு தெருநாய்களின் தொல்லைகளும் அதிகரித்து வருகின்றன. கூட்டமாக திரியும் நாய்கள் கூறிய பற்களை நீட்டிக்கொண்டு ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்வதை கண்டாலே அச்சம் அதிகரிக்கும். சண்டையிட்டுக் கொள்ளும் நாய்கள் எப்போது மனிதர்கள் மீது பாயும் என்று சொல்ல முடியாது. மாடுகளாலும் நாய்களாலும் அழகிய கடற்கரை பகுதியில் அசுத்தமடைவதோடு சுற்றுலா பயணிகளுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தி வருவதால் அவற்றை கடற்கரை பகுதியிலிருந்து வெளியேற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக காரைக்கால் செய்தியாளர் அமோகன்ராஜ்.